ஹாய், ஹலோ, வணக்கம். ஆக்சுவலி லெனோவா ஃபேன் எரர் வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் பார்த்தா லெனோவா T14 ஃபேன் எரர். இப்போ லேப்டாப் ஆன் பண்ணுறேன். இது நார்மலாக வந்தால் ஆக்சுவலாக என்ன, இப்போ ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னாலும் இந்த எரர் வந்து அடிக்கடி எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணணும், டெக்னீஷியனாக நாங்கள் என்ன பண்ணுறோம், இது ரெண்டுமே நீங்கள் உங்களுக்கு பார்க்க போறீங்க. இந்த ஃபேன் எரர்னு வருதா, இப்போ லேப்டாப் ஆன் பண்ணிட்டு இந்த ஃபேன் எரர்னு வருது. இதுக்கு நாங்கள் சிம்பிளாக ஆக்சுவலாக எமர்ஜென்சி ஒர்க் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நேற்று போய் சர்வீஸ் கொடுத்துட்டு வந்தோம், அகெயின் திருப்பி வந்திருக்கு. நேற்று போய் என்ன பண்ணோன்னா, இப்போ நான் என்ன பண்ண சொல்கிறேன், பேட்டரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. செஸ்ட் 2 லாக் இருக்கும், பேட்டரி 2 ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்க்ரூஸ் இருக்கும். 6 ஸ்க்ரூஸ்ன்னு டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. சிம்பிள் தான் அது. ஸ்க்ரூ வெளியில் வராது, நோட் பண்ணிங்க. ஸ்க்ரூ வந்து வெளியில் வராது, உள்ளே தான் இருக்கும். ஆக்சுவலாக ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டா போதும், உள்ளே தான் இருக்கும். ஓகே, ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே 2 ஸ்க்ரூ, பின்னாடி இந்த கார்னரில் 2 ஸ்க்ரூ இருக்கும். இதில் இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியும் இஷ்யூ இருக்குது இதில். இது இடக்கடக்கு இஷ்யூ வந்துகிட்டே இந்த கேஸை பொறுத்தளவுக்கு ஆஃபீஸ் லேப்டாப்பு எமர்ஜென்சி எனக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று வந்து பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே, 4 செட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த கீபோர்டு கையில் சைடில் வச்சுட்டு அப்படி தூக்குனீங்கன்னா மேலே வந்துடும். டென் இந்த ஃபேன் இருக்குல்ல, நேற்று போய் நாங்கள் பண்ண ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனை கையால் சுற்றி விட்டோம், அஸ் யூஷுவல் ரன் ஆயிடுச்சு. இன்றைக்கி அதே மாதிரி பண்ண முடியாது, நேற்று டைமிங்க்கு மட்டும் ரெடி பண்ணோம். இந்த ஃபேன் தெரிய பார்த்தீங்க, இந்த ஃபேன் தான் ஸ்டக் ஆகாமல் ஓடுது, ஸ்டக் ஆகிடுச்சு, ஓடலை. டன். ஓகே, இது ஸ்பீடாக காமிச்சிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான். இது வந்து ஒரு ஐயோ டூல் வச்சுக்கோங்க, ஒன்று ஐ டூல்னு சொல்லுவோம். அந்த டூலை, இந்த டூலை வச்சுட்டு பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். ஜஸ்ட் லாக் இருக்கும், ஒரு 13 லாக் இருக்குது. கரெக்டாக அந்த பாயிண்ட் வச்சு பட்டு பட்டுன்னு எடுத்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை, இது நீங்களே பண்ணலாம். இது கழட்டும் போது அந்த ஐயாங்கிள் வந்து உள்ள டீஃபால்ட்டாக உள்ளே போயிடக்கூடாது, டெப்த்தாக உள்ளே போயிடக்கூடாது. கொஞ்சம் வச்சு டக்கு டக்குன்னு எடுத்தீங்கன்னா பட்டு வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா என் பக்கத்தில் கேமரா இருக்கா சார், மொபைல் வச்சுருக்கேன், அது ரெண்டையும் வச்சுட்டு கரெக்டாக மேனேஜ் பண்ணி வீடியோ எடுக்க முடியல. ஓகே, நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி டெக்னீஷியன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம், யாரும் சொல்லாத விஷயங்கள் கூட நாங்கள் சொல்லுவோம் அது. ஓகே, 1 செட் ரிமூவ் பண்ணிட்டேன், 2 செட் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு கையில் கேமரா வச்சுட்டு பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதே மாதிரி லாக் எடுக்கணும். அழகாக வச்சு மேலே வச்சுட்டிங்கன்னா பட்டுன்னு வந்துடும், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, அந்த ஃபேன் தெரியுது பார்த்தீங்களா, இவர் தான் ப்ராப்ளம், இவர் தான் ப்ராப்ளம், அந்த ஃபேன் தான் இஷ்யூ. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸரோட ஹீட் ஆகும். அந்த ஃபேன் எதுக்கு வைக்கிறாங்க, நார்மலாக ஃபேன் எதுக்கு வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேன் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. சார், ப்ராசஸர் ஹீட் ஆகும்போது அந்த ப்ராசஸரை இது பண்ணணும். சுற்றி பண்ணுங்க, எவ்வளோ டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் டஸ்ட்டுங்க. இந்த கேஸை பொறுத்தவரை ஃபுல் டஸ்ட்டு. இதை நாங்களே ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த சர்வீஸுக்கு நாங்கள் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபீஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, இந்த ரேமு ஃபஸ்ட் எடுத்தா பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு சர்வீஸ் பண்ணாலும் பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு தான் உங்கள் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சைடு கடந்து பேட்டரியோட ஸ்க்ரூ இருக்கும், 1-2 ஸ்க்ரூ இருக்கும். பேட்டரியை பார்த்தீங்களா, பேட்டரி எப்படி உப்பிருக்குன்னு பார்த்தீங்களா. பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுவோம், இது ஆஃபீஸ் லேப்டாப் அப்படிங்கிறதுனால அவங்க ரிமூவ் பண்ண வேண்டாம், சரி மாற்ற வேண்டாம், எனக்கு இந்த ப்ராப்ளத்தை மட்டும் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இதை பண்ணியிருக்கோம். அதை போய்க்கு பேட்டரியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேட்டரி எப்படி உப்பிருக்க பாருங்க. இது போடும்போதே பல்ஜாயி தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரி தான் ரிமூவ் பண்ணணும். நம்ம எந்த ஒரு லேப்டாப்பில் சர்வீஸ் எடுக்க போனாலும், டிஸ்பிளே கட்டினாலும், ரேம் கட்டினாலும், எது பண்ணாலும் அந்த பேட்டரியோட கனெக்டரை நம்ம ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஏன்னா பேட்டரியில் வோல்டேஜ் ஆல்ரெடி வந்துகிட்டே இருக்கு, டிஃபால்ட்டாக வந்துகிட்டே இருக்கு. ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிறதுக்கு பேட்டரி இருக்கு. ஷார்ட்டு கிட்ட வந்துச்சுன்னா நம்மளால் ஷார்ட் அவுட் பண்ணவே முடியாது, எந்த இடத்துல ஷார்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இதுவும் பேட்டரி ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான், அழகாக ஒரு தூக்கி அப்படியே ஓரமாகிங்க. இல்லை, 2 பேட்டரி வரும். ஃபஸ்ட் எடுத்து நான் லேப்டாப் கழட்டும் போது ஒரு பேட்டரி ஒன்று பார்த்துருப்பீங்க, அது ஒரு பேட்டரி உள்ள டிஃபால்ட்டாக அரௌண்ட் 4 ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் சார்ஜ் உங்களுக்கு நிற்கும். இந்த லேப்டாப் 2 பேட்டரிக்கு உள்ள லேப்டாப் இது. ஓகே ஓகே, ஃபேன் லைட்டாக தூக்கி பார்க்குறேன் கரெக்டாக. ஆக்சுவலாக இந்த கனெக்ஷன் இங்கே 4 கிட்ட வரும், அதாவது ப்ராசஸர் அந்த இடத்துல கழட்டும் போது ரொம்ப சேஃபாக கழட்டணும். டைட் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணுங்கள். நாங்கள் ரெகுலராக கலெக்டர் வாசி எங்களுக்கு தெரியுது, நீங்கள் கழட்டும் போது டைட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே டைட் இருக்கும். டைட் லூஸாக வச்சாலும் லேப்டாப் அப்பப்போ ஆஃப் ஆகும். இது ரொம்ப மைனர் மேஜர் ப்ராப்ளம் இது. நாலு ஸ்க்ரூவையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டி கொண்டு வந்துட்டுருக்கேன்.
ஓகே உங்களுக்கு வியூ ஆகுதா? ஓகே அந்த ஸ்க்ரூ கழட்ட முடியல, அதுக்கு வேற ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கழட்டிக்கணும். மீண்டும் அதை எடுத்து அப்படியே கழட்டிட்டு அப்படியே மேலே எடுத்துடலாம், அவ்வளோதான். அழகாக எடுத்தீங்கன்னா அப்படியே பட்டன் வெளியில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு லாக் இருக்கும், இந்த ஃபேனை கழட்டுறதுக்கு ரெண்டு லாக் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட் இருந்துச்சு, அது வீடியோவில் நல்லா கட் பண்ணி போட முடியல, அது கட் பண்ண தெரியல எங்களுக்கு, எனக்கு தெரியல. ஓகே இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த லாக்கை ரிமூவ் பண்ணுங்க. ஓகே இன்னும் ஒரு லாக் இருக்கும், இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும், அதுக்கு இந்த ஃபேன் கேபிளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல சின்ன லாக் இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு லாக் எடுத்தீங்கன்னா அப்படியே ஃபேன் தனியாப்பில் வந்துடுவாப்ல. இதெல்லாம் யாரும் சொல்லித்தரல, ஃபோனை கற்றுக்கிறது தான். ஒரு ரெண்டு டைம் லேப்டாப் வச்சிங்களா, நீங்களே பண்ணிடலாம் டெக்னீஷியன்ஸ். ஓகே அழகாக பிரிச்சிட்டோம் பார்த்தீங்களா, ரெண்டே தூக்கி தட்டி தூக்கணும் வந்துடும். இந்த இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டு, நிறைய டஸ்ட் இருந்துச்சு, அது வீடியோ எடுக்கலை. நான் ஆக்சுவலாக வீடியோ எடுத்துருப்போன்னு நினச்சா நான் ரெக்கார்ட் ஆகலை. இந்த ஃபேன் கிட்டலாம் செம்ம எரர், செம்ம டஸ்ட் இருந்துச்சு. டூத் பேஸ்ட் உள்ளதே இது பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேனையும் தனியாக பிச்சு எடுத்துடலாம் அழகாக, ஏன்னா ஃபேன் ஸ்டக் ஆகி ஓடுறதுனால இந்த ஃபேனையும் சுற்றி அப்படியே அழகாக அந்த பொருளுமே பிடிச்சி ஃபுல் ஃபோர்ஸாக அந்த கரெக்டான இடத்துல அந்த ஃபேன் சுற்றி இருக்கு பார்த்தீங்களா, அதை அழகாக எடுக்கணும். நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃபேன் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் மேக்னெட் இருக்கு பார்த்தீங்க, மேக்னெட் ஃபுல்லாக டஸ்ட்டு தான் இருந்தது, அதையும் ஃபுல்லாக டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு டஸ்ட் இருக்கிறனால கண்டிப்பாக ஓடாது, ஸ்பீடு கம்மியாக இருக்கும், ஹீட்டு கம்மியாகும், ஹீட்டு அதிகமாகும். ஓகே பண்ணிட்டு நாங்கள் ஒயிட் ஸ்கிரீ ஒயிட்டு இது வச்சுருப்போம், கிரீஸ் இருக்கும், அந்த கிரீஸ் எடுத்து கரெக்டாக நடுவில் அந்த சின்ன ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சு சுற்றுறது, அந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிட வேண்டியது நம்ம. பாருங்க அது என்ன, இதுவும் வீடியோவில் ஃபோக்கஸ் ஆகலையா? ஓகே இதெல்லாம் சுற்றி எதாவது டஸ்ட்டெல்லாம் டோட்டலாக ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதான் அது, ஏன்னா அந்த ஃபேனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அரவுண்டு 2300 ரூபா ஃபுல் செட்டு, தனியாக கிடைக்காது ஃபுல் செட்டை தான் கிடைக்கிது மார்க்கெட்டில், 2300 ரூபா. 2300 ரூபாய்க்கெலாம் பண்ண வேணாம்னு கஸ்டமர் சொல்லிட்டாங்க, அதை விட இது அது வந்தால் கூட கம்ஃபர்டபுள் ஃபேன் தான் வரும். இந்த ஃபேன் நம்ம ரெடி பண்ணி போடுறது ஒரிஜினலாக தான் இருக்குதுனால நல்லா லைஃப் தரும் அது. இது இன்னொரு கவனிக்கு வந்து காயில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும், காயில் சூப்பராக இருந்தது. இந்த வரைக்கும் பார்த்தீங்களா இதான் ஒயிட்ஸ் கிரீஸு, லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு, அந்த நடுவில் சரியா தெரியலங்க. நீங்கள் பார்க்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகட்டும், கண்டிப்பாக நல்ல கேமரா வாங்கி போட்டுடலாம். ஓகே ஓகே இதெல்லாம் அதிகமாகவும் போடக்கூடாது, ஏன்னா காயில் போட்டுக்கோங்க, காயில் ஷார்ட் ஆகிடும். ஓகே ஓகே அழகாக வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான், அச்சா அவ்வளோதான், செம்ம சூப்பர். சுற்றி சுற்றி விளாண்டுட்டுருக்கேன், நல்லா சுற்றி தான் பார்க்குறது, நல்லா இதாகுதுன்னு பார்க்குறோம். ஓகே அதே மாதிரி தான், இப்போ எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ண வேண்டியதான் அதை, இந்த ஃபேனை தூக்கி வச்சுட்டு லாக் பண்ண வேண்டியதான். இதை மேஜராக நீங்கள் கவனிக்க வேண்டியது கரெக்டாக ப்ராசஸ் வந்து எவ்வளோ டைட் வைக்கிறேங்கிறது தான் மேஜராக நீங்கள் பார்க்கணும். இதை ஓகே நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி வந்து ரெடி ஆகிடுச்சது, அப்படியே கொண்டு இப்போ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் ஷார்ட் அவுட்.
எடுத்தாச்சு. அப்படியே மதர் போர்டில் கொண்டு வைக்க வேண்டியதான். இப்போ எப்படி கலட்டினோமோ அதே மதர் போர்டில் அப்படி வைக்க வேண்டியதான். நம்ம டைட் எப்படி வைக்கிறீங்கிறது தான் ப்ராசஸர். இது ரொம்ப 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 முக்கியமான இம்பார்ட்டண்டாக இது பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, எல்லாம் ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. இப்போ நான் போடுறது பேட்டரியோட கேபிள். நம்ம ஃபஸ்ட் எடுத்து பேட்டரி ரொம்ப பண்ணியிருந்தோம்ல, பேட்டரியோட கேபிள் தான் இப்போ போட்டுட்ருக்கோம். நம்ம பின்னாலும் ரொம்ப மைனராக இருக்கும், பார்த்து போடணும். ஓகே டே டே டே, தலை மறைக்குதுரா நான்டா. ஓகே சாரி, அது ஃபேனோட இது. இது நான் ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபேனு, அடுத்து தான் பேட்ரி போடுறேன். ஓகே இப்போ பண்ணிகிட்டு இருக்க பார்த்தா பேட்டரி வச்சு, சார் பேட்டரி வச்சு ஸ்க்ரூ போட்டுட்ருக்கேன். அது கேமராவில் கரெக்டாக கவர் ஆகலை, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஓட்டி பாருங்கள் அதை. சீமாஸ் பட் எந்த இடத்துல இருந்தோ அதே இடத்துல தான் இருக்கணும். போட்டு கவரை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணால் ஆன் ஆகுதா ப்ராப்பராக போகுதா நம்ம பார்க்கணும். மாற்றி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். வச்சு அழகாக வச்சு லாக் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணி பார்ப்போங்க. கரெக்டாக கேமரா இருக்கு இல்லையா? வெயிட் அண்ட் சீ.